உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ஆக்ட் 2005, ஸோ இதை பற்றிய ஒரு விடயம்தான். இப்போ எல்லாருக்குமே ஆர்டிஐ வந்துட்டு கேள்வியில் கேட்கணும், நம்ம தகவலை பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு மிகுதியாகவே இருக்குது. ஸோ அண்ணன் போன்ற நபர்கள்னால இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு அந்த ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. ஸோ ஆனால் ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குண்ணே. நான் வந்துட்டு இப்போ மெடிக்கல் சார்ந்த ஒரு விடயத்தை நான் தகவல் கேட்க நினைக்கிறேன். இப்போ நான் யாருக்கு போடுறது இல்லை, நான் என்ன விட தவறுதெல்லாம் என்ன விட்டேன், வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போட்டு விட்டேன். இப்போ இந்த நான் போட்ட இந்த ஆர்டிஐ வந்து எப்படியாக அங்கே நடக்கும், நான் இப்போ நான் ஆர்டிஐ போட்டேன்னா அதை எப்படி வந்து சரி பண்ணலாம், ஸோ இந்த தகவலை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். உறவுகளுக்கு வணக்கம். அன்புக்குரிய நண்பர் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான கொஸ்டின் இது. நிறைய பேருக்கு வந்து பெரும்பகுதியாக கிராமத்தில் இருக்கவங்க இப்போ ஒரு சாலையில் போயிட்டு இருக்காங்க சொல்லி, சாலையில் போயிட்டு இருக்கும்போது இந்த சாலை குண்டு குழியாக இருக்குது, சாலை சரியாக இல்லையே, இந்த சாலை எப்போ போட்டாங்க, இதை பற்றின தகவல் ஆர்டிஐயில் கேட்டாங்க, ஆர்டிஐ ஆர்டிஐங்கிறாங்க, இதை எப்படி கேட்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சாலை எப்போது போடப்பட்டது, எந்த ஆண்டில் போடப்பட்டது, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு எழுதிடுறாங்க. ஆனால் யாருக்கு அனுப்புறது அப்படின்னு நினச்சி தெரியாமல் இருக்கும்போது சரி ஓகே அப்போ கலெக்டருக்கு அனுப்புவோம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வட்டாட்சியர் அனுப்பிடுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுவலகம் மாறி வந்துருச்சு, ஒருத்தர் தெரியாமல் ஒரு முகவரியில் ஆர்டிஐ பதிவு பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிஐயோட கடமை, முக்கியமான கடமை என்னென்னா, அவர் பிரிவு 6-3 கீழே சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு அவர் மாற்றி அனுப்பியிருந்தார். மாற்றி அனுப்பிட்டு, திரு சரவணன் அவர்களே, நீங்கள் கேட்டிருக்க தகவல் வந்து எங்கள் அலுவலகம் சார்ந்தது அல்ல, ஆகவே நீங்கள் கேட்டிருக்க அந்த மெடிக்கல் சம்பந்தமான தகவல்களை சம்பந்தப்பட்ட அலுவலகம், அதாவது அந்த அலுவலகம் முகவரி போட்டு இந்த அலுவலகத்துக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6-3 கீழே நாங்கள் மாறுதல் செய்திருக்கிறோம். இந்த மாறுதல் செய்திருக்கிறோங்கிற தகவலை உங்களுக்கு நாங்கள் இதன் மூலம் இந்த நகல் மூலம் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு ஒரு நகல் போட்டு அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கும் ஒரு நகல் அனுப்பிடுவாங்க. அப்போ கீழே என்ன பெரும்பாலான பிஐஓ பெரும்பாலும் என்ன எழுதுவாங்கன்னா, இனிவரும் காலங்களில் இந்த அலுவலகம், இந்த மெடிக்கல் சம்பந்தமா நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த அலுவலகத்துக்கு நீங்க மனு செய்து அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு அழகா நீட்டா தெளிவா விளக்கி சொல்லிடுவாங்க. அதனால ஆர்டிஐ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் எந்த அலுவலகத்துக்கு அனுப்பிவிடுங்க. ஆனா பொது தகவல், ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சரியான பிஐஓக்கு பார்த்து அனுப்புங்க. இது காலவரை ஆகாம 30 நாள்ல கடந்து நமக்கு வந்து பதில் தரணும். ஆனா உங்களுக்கு தெரியலைங்க, வேறு வழியே இல்லை, எனக்கு அட்ரஸ் தேடி பார்த்தேன் கிடைக்கல, ஆனால் இந்த சாலை சம்மந்தமாக நான் கேட்க நினைக்கிறேன், இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி மெடிக்கல் சம்மந்தமாக கேட்கணும், ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரில, முகவரி எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேரடியாக ஒன்றை மட்டும் பண்ணுங்கள், அட்டாச்சா ஆஃபீஸுக்கோ பிடிஓ ஆஃபீஸுக்கோ நீங்கள் அனுப்பிட்டுருக்காதீங்க, நேரடியாக உங்களோட கலெக்டர் ஆஃபீஸுக்கு, கலெக்டர் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளருக்கு, அவருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அட்ரஸ் போட்டு, பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அப்படின்னு சொல்லி, ராமநாதபுரம் மாவட்டமாக கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம் ராமநாதபுரம் 6-2-3-5-0-7 இந்த மாதிரி என்ன செய்யணும் டைப் பண்ணி அனுப்பிவிடும். இப்போ நாங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு, அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு பொதுத்தகவல் அலுவலர் வந்து கலெக்டரோட நேர்முக உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அனுப்பிவிடுங்க, அவர் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு பார்வர் பண்ணி உங்களுக்கான தகவல்களை பெற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்து வரும் காலங்களில் சரி இங்கே தானே நம்ம ஆர்டிஐ பண்ணோம், நேரடி ஆர்டிஐ பண்ணோம், 30 நாளில் தகவல் வரல, அப்போ மறுபடியும் நம்ம வந்து மேல்முறையில் இங்கே தான், 30 நாளில் தகவல் அங்கே வராமல் இருக்காது, கண்டிப்பாக கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நகல் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று கூட வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பலாம், நம்ம வந்து எங்கே அனுப்பியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணை இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து நம்ம அனுப்பியிருந்தோம். இந்த இணை இயக்குனர் அலுவலகத்துலேருந்து துணை இயக்குனர் அலுவலகம் ரெண்டு இருக்குது, இங்கே ராமநாதபுரம் ஒன்று, பரமக்குடி ஒன்று, நம்ம இந்த அலுவலகத்தில் கேட்டு ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள மொத்த தகவல் கேட்டிருந்தோம். எது தொடர்பு அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து நம்ம கேட்டிருந்தோம். அப்போ என்னுடைய இந்த ஆர்டிஐ ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்க தகவல் எங்கள் அலுவலகம் சார்ந்தது அல்ல, எங்கள் அலுவலகத்தில் இல்லை, இருக்கக்கூடிய தகவல் இருக்க அலுவலகத்துக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம் சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கான நகலையும் எனக்கு ஒன்று போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. இதே போல தான் நீங்கள் மாவட்ட ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ மேல்முறையில் உங்களுக்கு இங்கே இவங்க அனுப்பி விட்டதுக்கு அப்புறமும் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு உங்களுக்கு பதில் வரலைன்னா அந்த அலுவலகத்தை மறுபடியும் நீங்கள் மேல்முறையில் போகணும். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வட்டாட்சியர் ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, நீங்கள் இனிவரும் காலங்களில் வட்டாட்சியர் ஆஃபீஸில் அந்த தகவலை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, இந்த தகவலை வந்து அங்கே ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் மேல்முறையில் வட்டாட்சியர் ஆஃபீஸ் தான், நீங்கள் மறுபடியும் அங்கே போய் போயிட்டு டிஆர்ஓக்கு போயிட்டு இருக்கக்கூடாது.
ஏன்னா மேல்முறையீட்டு அலுவலருக்கு அனுபவம் சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ஒவ்வொரு இதுல வந்துட்டு சொல்லிடுறாங்க அந்த இவரை அணுகவும். ஏன்னா நம்ம கல்வித்துறை சார்ந்து ஒரு இது பண்ணும்போது அது ரெண்டு இடத்துக்கு அவங்களே ஃபார்வர்டு பண்ணி அது ஏன்னா நம்ம ரெண்டு இடத்து கல்வி சார்ந்துதான், ஆனா ஒன்று மெட்ரிக் சார்ந்து ஒன்று பள்ளி கல்வி சார்ந்ததுனால ரெண்டுக்குமே தனித்தனியாக அனுப்பி அதுல இருந்து நமக்கு தகவல் கொடுத்து அவங்க மேல்முறையீட்டு அலுவலர் இவரை நீ தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவரியுமே கொடுத்துருந்தாங்க. அதனால ஆர்டிஐ பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கு தடை ஏதும் இல்லை, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து முகவரி தெரியலைனாலும் நீங்கள் பயப்படாம சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. இல்லை நீங்கள் வட்டாட்சி ஆஃபீஸ் முகவரி தாங்க தெரியும்னா கூட வட்டாட்சி ஆஃபீஸுக்கு அனுப்பிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கூட இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி சொல்கிறீங்க, நான் மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுப்பிவிட்டேன். அதாவது நான் ராமநாதபுரம் மாவட்டம் தான் தகவல் கேட்கணும், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் சிவகங்கை மாவட்டத்துக்கு அனுப்பிவிட்டேன் நேர்முக உதவியாளருக்கு. ஆ சிவ நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் தகவல் கேட்கறதுக்கு நான் அரியலூர் மாவட்டத்துல இருக்க பிஓ அனுப்பி விட்டாலும் அவர் அங்கிருந்து என் மாவட்டத்துக்கு வரவு பண்ணி ஆகும். கண்டிப்பா நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுப்பினாலும் இதேதான் நடைமுறை. இதுதான் தகவல் பெறும் உரிமை சட்டம் வலிமை 6-3 கொடுக்கக்கூடியதும் சொல்லக்கூடியது. இதை வந்து உறவுகள் நீங்க தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ராமநாதபுரத்துல இருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க தகவலை கேட்க முடியுமா அப்படின்னு சந்தேகம்லாம் இருக்கும். இந்தியா முழுவதும் இந்த சட்டம் செல்லும். நீங்கள் இங்கே இருந்துட்டு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய தகவலை கூட கேட்கலாம், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தகவலை கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆர்டிஐ ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நான் எப்படி ஆர்டிஐ செய்யணுங்கிற விதிமுறையை நீங்கள் முதல்ல கற்றுக்கொண்டு மாறுபடும் கண்டிப்பாக சில சில ஆனால் சட்ட பிரிவுகள் மாறாது. 31 பிரிவுகளும் இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றின அந்த சட்டம் தானே தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நடைமுறை இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோபி ஸ்டாம்ப் போட்டோம், நம்ம கோபி ஸ்டாம் மத்திய அரசுக்கு நம்ம ஆர்டிஐ பண்ணோம், கோபி ஸ்டாம் செல்லாது கண்டிப்பா. அங்க வந்து நம்ம டிடி எடுத்து அனுப்பணும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம இணையத்துல வந்து மற்ற அவங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட் தலைப்பு ட்ரெஸ்ல கட்டிட்டு அது செலான் நடத்த அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. அதனால நம்ம எங்கிருந்தும் ஆர்டிஐ எந்த அலுவலகத்துக்கு பண்ணலாம், அந்த அலுவலகம் செய்யக்கூடிய வேலை 6-3 ஃபார்வர்டு பண்ணி நமக்கான தகவல்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது விதிமுறை. ஸோ இதை நீங்க உறவுகளாகி நீங்க தெரிந்து கொண்டிருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதுண்ணே, நான் இது வந்து பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், என்னையே பலரும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் உறவுகளை.